ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மற்ற ஆடியோ ரிலீஸ் நிறைய படம் 9 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இந்த ஆடியோ ரிலீஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலானது. ஏன்னா என் ஃப்ரெண்டு ஆண்ட்ரூவை வந்து அவர் கூட ஒர்க் பண்ணது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆண்ட்ரூ ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்றைக்கி உங்கள் நீங்கள் பண்ண படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடியே வந்து ஒரு ப்ரொடியூசர் உங்களை சைன் பண்ணுறாரு. இன்றைக்கி டாக் ஆஃப் த டவுன் கொலைகாரன் ட்ரெய்லர் டீசர் எல்லாத்துக்கும் உங்கள் ஹார்ட் ஒர்க் காரணம். எதுக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணாத உங்கள் ஹார்ட் ஒர்க் இருக்குல்ல. எவ்வளோ போராடி இருக்கீங்க என்கிட்டன்னு நல்லா தெரியும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், எதுக்குமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். சொன்ன பட்ஜெட்டில் படம் எடுத்தார், சொன்ன நாளில் எடுத்தார். ரொம்ப அருமை. அவர் ரொம்ப சின்சியரான ஒரு டெக்னீஷியன். ஆக்சுவலாக சின்சியரான ஒரு டெக்னீஷியன். இன்றைக்கி ரொம்ப பெரிய பெரிய ஹைட்ஸ் போகணும் ஆண்ட்ரூ. இந்த படம் இதுக்கப்புறமா நீ ஹிந்தியில் கொலைகாரன் எடுக்கணும். ஸோ ஆண்ட்ரூ ப்ளஸ் வந்து ஆண்ட்ரூவோட டீம் சைமன் கிங் மியூசிக் டைரக்டர் எக்ஸ்ட்ராடனரி ஸ்கோர் இந்த படத்தில் அவர் பண்ணியிருக்கிறாரு. அவர் ஸ்கோர்னால இந்த நிறைய டைலாக் சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் மியூசிக் சொல்லியிருக்கு. சாங் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது சைமன். அதை தாண்டி ஸ்கோர் இந்த படத்தில் ரொம்ப பெருசாக பேசப்படும் கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த படத்தோட கேமராமேன் மியூக்ஸ், மியூக்ஸோட ஒர்க் நீங்கள் எல்லாம் கண்ணாலே பார்த்துட்டீங்க. எக்ஸ்ட்ராடனரி ஒர்க். ஆர்ட் டைரக்டர் வினோத், எடிட்டர் கெவினோட கட்ஸ். நீங்கள் படம் பார்க்கும்போது கட்ஸ்லாம் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். எக்ஸ்ட்ராடனரி ஒர்க். ஸோ இந்த டீமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான டீம். இந்த டீமை கொடுத்த புஷ்கர் காயத்ரி, விக்ரம் வேதா டீம் அப்படியே. இது ஒரு பக்கம் இருக்க என்னோட முக்கியமான இந்த விழா நாயகன் அர்ஜுன் சார். சார் ஃபஸ்ட்டு உங்கள் பேர் தான் சார் இருக்குது. அதனால் உண்மையிலேயே வந்து எனக்கு ஒரு சின்ன சைக்கலாஜிக்கல் பிரச்சனை இருக்குது. நான் நடிக்கும்போது ஃப்ரெண்டில் யாராவது ரொம்ப நல்லா நடித்தாங்கன்னா நடிப்பு எனக்கு வராது, அதை ரசிக்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா இன்றைக்கும் நான் வந்து சினிமாவில் என்னோடய சக்ஸஸ் காரணம் வந்து நல்ல ரசிகன் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்ன நடி பெருசாக நடிக்க வராது, எதுலேயுமே பெருசாக தெரியாது. ரொம்ப ரசிப்பேன். ராஜா சார் மியூசிக்கை ரசித்து நான் மியூசிக் டேரக்டர் ஆகிட்டேன். அது மாதிரி நல்ல பேர் நிறைய பேர் நடிக்கிறதை பார்த்து நடிக்கலாம் ஆரம்பிக்கல, ஆனால் நடிகர் ஆகிட்டேன். அதில் வந்து அர்ஜுன் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் பார்த்தேன், கண்கூடாக பார்த்தேன். டைலாக் இல்லாத போர்ஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, என்ன சின்ன சின்ன லிப் மூவ்மெண்ட் எவ்வளோ முக்கியம், கண்ணு என்ன பண்ணுறாரு, என்ன மாதிரி பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாருன்ற விஷயத்தெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டேன்னு சொல்ல மாட்டேன் சார், கற்றுக்க முடியாது. பார்த்தேன், பார்த்து என்ஜாய் பண்ணேன். அருமையான எக்ஸலண்ட் பெர்ஃபார்மர், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ப்ராஜெக்டோட பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. வெரி இம்பார்ட்டன்ட் பில்லர் இந்த ப்ராஜெக்டுக்கு நீங்கள். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் என்னோட ஹீரோயின் ஆஷிமா, கெமிஸ்ட்ரி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களாம் மீண்டும் கேட்டுக்கிறதா சார் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னா போதுமா? தேங்க்யூ சார். ஸோ ஆஷிமா, ஐ ஹவ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் இன் திஸ் மூவி. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறத நான் இப்போ தான் கேட்டேன், ரொம்ப அருமையாக பேசுனாங்க. தமிழில் வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய ஓப்பனாக இன்டர்வியூவில் இந்த மாதிரி கற்றுக்கிறாங்க, தமிழ் வேறு கற்றுக்க போகிறாங்க. ஸோ அருமையான ஒரு ஹீரோயின் கிடச்சிருக்காங்க நமக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனை பற்றி நான் பேசி ஆகணும், என்னோடய ப்ரொடியூசர் பிரதீப் சார். எனக்கு போன வருஷம் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருந்துச்சு. என்னோடய கெரியரே வந்து கேள்விக்குறியாக இருந்த டைம் அது. இன்றைக்கி நான் அவர் இல்லாமல் நான் இல்லை. ஸோ சரியான டைமில் இந்த ப்ராஜெக்டை எனக்காக ப்ரொடியூஸ் பண்ணி இவ்வளோ பெரிய கொலைகாரனாக மாற்றின உங்களுக்கு எவ்வளோ தேங்க்ஸ். எவ்வளோ பெரிய எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது சார். பிரதீப் சார், நீங்கள் வந்து வேறு லெவல் சார் என் லைஃப்பில். தேங்க்யூ ஸோ மச் சார். பிரதீப் சார் எப்படி கரெக்டான டைமில் உள்ளே வந்தாங்களோ அதே மாதிரி இன்னொரு செகண்ட் ஹீரோ ஆஃப் தி மூவி தனஞ்சயன் சார் உள்ளே வந்தாங்க. ப்ராஜெக்டை எடுத்தால் பார்த்தாது, அதை கரெக்டாக ரிலீஸ் பண்ணணும். அது வந்து நான் வந்து கண்டிப்பாக இந்த இந்த பப்ளிசிட்டிலாம் பார்த்து நான் வேந்து போய் நிற்கிறேன் சார். ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து லாஸ்ட் 9 படம் பண்ணாமல் போயிட்டேன்னு ஃபீல் பண்ணுறேன். ஆனால் எக்ஸ்ட்ராடனரி பப்ளிசிட்டி வந்து ஏதோ வாங்கணும் அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்துலையும், ஒரு டிசைன்லேயும், இந்த டைமில் ரிலீஸ் பண்ணுன்றதுலையும், இந்த ப்ரெஸ் மீட் கூட்டினதுலையும், எல்லாத்துலேயுமே வந்து இன்வால்வ் பண்ணி சார் வந்து பண்ணி பெரிய லெவலில் ரீச் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பலரோட உழைப்பு இருக்குது இதில். இந்த படம் வந்து மாபெரும் பெற்றி அடையணும். அப்புறம் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட் ராதாமோகன் சார், சசி சார். சசி சார் வந்து என்னோடய லைஃப்பில் 2 முக்கியமான விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று வந்து மியூசிக் டைரக்டரை அறிமுகப்படுத்தினது ரிஷும்ல. அடுத்தது வந்து எத்தனை படம் நான் பண்ணாலும் பிச்சைக்காரனுக்கு ஈடாகுமா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டாரு.